हाई फ्रेंड्स जस्ट वो सर्वे अटेंड पड़ी मनी एंड पड़नुमा कंपा पाँ पाँ ना एपी सर्वे अटेंड पड़े मैं पाँच जस्ट वो यदो क्लिक पड़े इतना पाँच आंसर पड़ोना जस्ट वो यदो क्लिक पड़े फोर्थ क्वेश्चन मत आंसर्स वो पदना क्वेश्चन कहेंगे जस्ट वो आंसर्स ना वो गेट पड़िटे सर्वे नम्बर वो कम्प्लीट पड़ो अब नम्बर अमौंट नम्बर वो लाइव शो पड़े जस्ट पाँच पन्ना क्वेश्चन वे जस्ट क्लिक पड़े इेपोल वो सर्वे नहीं सर्वेस नहीं अप्लिकेशन एंड पड़ा सर्वे मुझे जस्ट वो की पाती है की स्क्रोल पड़ी अब கலெக்ட் ரிவார்ட்ஸ்னு சொல்லி ஒரு பேனர் வந்து ஷோ பண்ணுவாங்க கீழ ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுவாங்க அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணா ப்ளூ கலர்ல ஷோ பண்ணா ஜஸ்ட் डायरेक्टली யூடியூப் போய் अगेन வந்து நீங்க வந்து अगेन பேக் வந்தீங்க அப்படினா உங்களுக்கான யூடியூப்ல சேனல் இருக்கும் ஜஸ்ட் अगेन கிளிக் கலெக்ட் ரிவார்ட்ஸ்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படினா கோ டு வாலெட்ல போய் செக் பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கான ரிவார்ட்ஸ் அங்க வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ரிவார்ட்ஸ் நீங்க வந்து பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இப்போ இது கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படினா நல்ல எர்னிங்ஸ் அப்ளிகேஷன் நீங்க வந்து இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சிக்கலாம் நம்ம சைன் அப் process பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டெக்னிக்கல் ஃபோர் சேனல் இதுவே நீங்க வந்து subscribe பண்ணாம இருந்தீங்க அப்படினா கண்டிப்பா வந்து subscribe பண்ணி bell icon-ஐ click பண்ணி all செட் பண்ணீங்க அப்படினா இது போல நம்ம குறுகுறிய எந்த ஒரு earnings videos வந்தாலும் சேதா உங்களுக்கு வந்து notification உடனே கிடைக்கும் நீங்களும் videos வந்து இன்ஸ்டா வந்து பார்க்கலாம் அதுக்கு அப்புறம் நம்மளோட டெக்னிக்கல் ஃபோர்க்கான ஆபீஷியல் என்ன Telegram channel இருக்கு இதுல வந்து join பண்ணாம இருந்தாலும் கண்டிப்பா வந்து join பண்ணிக்கங்க எந்த ஒரு ஆஃபர்ஸ் அப்டேட்ஸ் பக்ஸ் ட்ரிக்ஸ் கேம்பெயின் இது போல நான் லிஃபாஃபாவோட இதல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா இதல வந்து join பண்ணிக்கங்க எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இது மூலமா நீங்க வந்து தெரிஞ்சிக்கலாம் இதோட லிங்க் நான் கீழ description கொடுத்திருக்கேன் லிங்கை click பண்ணி கண்டிப்பா வந்து join பண்ணிக்கங்க இப்போ வந்து டீடைல வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆப்கான லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படினா ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட் இன்ஸ்டால் சொல்லி கொடுங்க இன்ஸ்டால்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படினா அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகும் இன்ஸ்டால் ஆகும் டு ஓபன் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா இது போல சைன் அப் அப்புறம் லாகின் சொல்லி ரெண்டு ஆப்ஷனும் ஜஸ்ட் வந்து சைன் அப் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்க அப்படினா இங்க வந்து சைன் அப் பண்றதுக்கான process உங்களோட இமெயில் ஐடியை கொடுத்துக்கங்க பாஸ்வேர்ட் கொடுத்துக்கங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கங்க இவங்க சொல்ற கரெக்டர்ஸ்ல பாஸ்வேர்ட் இல்லாதேன்னு நீங்க வந்து கரெக்ட்டா வந்து என்டர் பண்ணிக்கங்க பாருங்க அந்த மாதிரி என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க சப்மிட் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க மெயிலுக்கு வந்து ஒரு OTP மாதிரி சென்ட் பண்ணுவாங்க அந்த கோடை இங்க வந்து என்டர் பண்ணனும் மெயில்ல போய் செக் பண்ணீங்க அப்படினா வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணிருப்பாங்க வெரிஃபிகேஷன் கோட வந்து இங்க வந்து கரெக்ட்டா வந்து என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல உங்களோட மொபைல் நம்பர் வந்து பைன் பண்ற மாதிரி இருக்கும் உங்க மொபைல் நம்பர் வந்து கரெக்ட்டா நீங்க வந்து என்டர் பண்ற மாதிரி இருக்கும் இந்த இதுல அதுக்கு முன்னாடி உங்களோட நம்மளோட நேஷனல் flag அதாவது இந்தியா செலக்ட் பண்ணிக்கணும் இந்தியா ஜஸ்ட் வந்து அந்த ஜஸ்ட் வந்து வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா இங்க மேல கண்டில வந்து இந்தியா னு சொல்லி கொடுத்துக்கங்க அப்படினா 91 இந்தியா கண்டி வரும் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க வந்து உங்களோட மொபைல் நம்பர் வந்து கீழ என்டர் பண்ணி சப்மிட் ஆப் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்க மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க அதே இந்த கோடை என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா வந்து இது போல ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சக்சஸ் ஆயிடும் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ரோசீட் டு லாகின் சொல்லி கொடுத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல உங்களோட லாகின் பண்றதுக்கான process உங்களோட இமெயில் அதுக்கு அப்புறம் பாஸ்வேர்ட் அப்புறம் லாகின் சொல்லி கொடுத்தீங்க அப்படினா ஆப்கான இன்டர்ஃபேஸ்க்கு வந்து போவீங்க அதுக்கு முன்னாடி நீங்க வந்து வாலெட் வந்து வாலெட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் அதாவது இந்த TNC கான வாலெட் வந்து கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் வந்து கிரியேட் எ வாலெட்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படினா நெக்ஸ்ட் ப்ராசஸ்ல வந்து பாஸ்வேர்ட் அதாவது இந்த பாஸ்வேர்ட் மாதிரி என்டர் பண்ற மாதிரி இருக்கும் 6 டிஜிட்ல வந்து பாஸ்வேர்ட் கரெக்ட்டா என்டர் பண்ணிக்கங்க என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா कंफर्म பண்றதுக்கு அதே பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து சப்மிட் ஆப் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படினா இன்ஸ்டன்டைஸ்ல உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடும் கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஒரு 9 லெவல் KYC வந்து கம்ப்ளீட் பண்ணனும் அது எப்படி கம்ப்ளீட் பண்றேன்னு உங்களுக்கு வந்து சொல்றேன் டீடைலா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேரக்டா நான் வந்து அப்ளிகேஷன்ல வந்துட்டேன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் 911 KYC வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் 911 KYC கம்ப்ளீட் பண்ணுறது பெருசாக ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வந்து நான் உள்ளே உங்களுக்கு வந்து லைவாக வந்து சொல்லி காட்டுறேன் நீங்கள் எந்த ஒரு KYC வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு KYC வந்து ரிப்பீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லும் கம்ப்ளீட் பண்ணுறது ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வந்து இது போல வந்து KYC ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா ஜஸ்ட் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 911 KYC வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து நான் எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி KYC கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஜஸ்ட் எடிட் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணேன் கிளிக் பண்ண இது போல நீங்கள் பெருசாக உங்களோட டீட்டெயில்ஸாக நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் இது போல மேலா மேல் அதுக்கப்புறம் டேட்டா பர்த் அதுக்கு நேஷனாலிட்டி பிரைமரி லாங்குவேஜ் இந்த மாதிரி இது சிம்பிளான லாங்குவேஜ் தான் எல்லாமே சிம்பிள் எல்லாமே சிம்பிள் லாங்குவேஜ் தான் நீங்கள் இந்த KYC ப்ராசஸ் 9 லெவல் KYC ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு உங்களுக்கு வந்து 72 hours உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஒரு சர்வீஸ் வந்து 10 TNC கிடைக்கலாம் 20 TNC கிடைக்கலாம் இந்த மாதிரி சர்வீஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் கிட்டத்தட்ட பாருங்கள் என்னோட வந்து 1749 TNC கிட்ட நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன் இந்த அந்த KYC ப்ராசஸ்க்கான உள்ள டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காங்க இந்த KYC லெவல் பாத்தீங்க அப்படினா டோட்டலா வந்து 9 லெவல் KYC தான் இந்த மோர் KYC லெவல்னால உங்களுக்கு வந்து சர்வே வந்து மோர் சர்வே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படினு வந்து சொல்லிருக்காங்க யுவர் KYC இன்ஃபர்மேஷன் அவைலபிள் டு பார்ட்டிசிபன்ட் சர்வே will be reflect only summary report your personal data would not be further saved real estate user black chain இந்த மாதிரி நீங்க KYC பண்றனால உங்க டீடைல்ஸ் எதையும் அவங்க வந்து சேவ் பண்ண போறது இல்ல எதுவும் ஃபர்தரா அவங்க வந்து எதுமே வந்து பண்ண போறது இல்ல ஜஸ்ட் ஒரு சர்வே கிடைக்கிறதுக்காண்டி நீங்க வந்து KYC process வந்து ஜஸ்ட் வந்து சிம்பிளா நீங்க வந்து பண்ண போறீங்க அதுவும் பாருங்க என்னோட செகண்ட் லெவல் KYCலாம் சும்மா ஏதோ ஒண்ணு நீங்க வந்து அடிச்சிரலாம் ஹை ஸ்கூல் எஜுகேஷன் அந்த மாதிரி மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி வந்து சிம்பிளா தான் கேட்பாங்க எல்லா KYC வந்து சிம்பிளா 4th லெவல் KYC பாருங்க அபார்ட்மெண்ட் எங்க ரெசிஸ்டன்டல் ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்டஸ் இருக்கா அப்படி நீங்க எந்த पर्सनल டீடைல்ஸ் நீங்க வந்து கொடுக்கணும் அவசியம் இல்ல சிம்பிளா
சிம்பிளான கேவிசி தான், எல்லா ப்ராசஸுமே சிம்பிள் கேவிசி தான். நீங்கள் எந்த ஒரு டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போதான் ப்ராசஸ் இதில் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஒரு ஒரு டிஎன்சியும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து இதில் வந்து மொத்தம் வந்து மூணு வேலட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஎன்சி வேலெட் தான் இருக்கும். அதுக்கடுத்து லிங்க் பண்ணியிருக்கிறது வந்து ஃப்ளேஃபியூல், அதுக்கப்புறம் ஏபிபிசி காயின் சொல்லி மூணு வேலெட்டை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். இதுக்கான ரேட்டு நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். இந்த ரெண்டு வேலெட், இது ஃபஸ்ட்டு வேலெட் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணிப்போம், சைன் அப் பண்ணும்போது நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு வந்திருப்போம். இந்த ரெண்டு வேலெட்மே வந்து எப்படி கிரியேட் பண்ணுதுன்னா, அதுக்கான உள்ள டீட்டெயில்ஸை எப்படி வந்து கிரியேட் பண்ணி இந்த டிஎன்சி அந்த சர்வே நம்ம வந்து கெட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறேன். இது போல் உங்களுக்கு வந்து கிரியேட் அக்கௌண்ட் சொல்லி, இப்போ ப்ளே ஃபீல் இருக்கா, இந்த இதை வந்து கிரியேட் அக்கௌண்ட் சொல்லியிருக்கும். ஜஸ்ட் வந்து அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் வேலெட்னு சொல்லி வரும். உங்களுக்கு பாஸ்கோடு, உங்கள் பாஸ்கோடு ஃபஸ்ட் என்டர் பண்ணியிருப்பீங்களா, அந்த பாஸ்கோடு இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி எகைன் வந்து அது வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேலட் பாஸ்கோடு எகைன் என்டர் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் உங்களுக்கு வந்து இது போல் வந்து வேலட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக 0.0 வந்து வேலட் அக்கௌண்ட் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேலட் அக்கௌண்ட் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி உள்ள போய் பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து என்ட்ராயிருக்கும். அக்கௌண்ட் கிரியேட்னு சொல்லி உங்களுக்கு வந்துருக்கும் எந்த டைமில் வந்து கிரியேட் பண்ணிங்க அப்படின்னு. அதே சேம் ப்ராசஸில் ஏபிபிசி காயினை நீங்கள் வந்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்து வேலட் பாஸ்கோட் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் வேலட் பாஸ்கோட் என்டர் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும், வேலட் வந்து கிரியேட் ஆயிரும். இது எல்லாமே வந்து ஒரு ஒரு காயினாக வந்து லிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ எனக்குமே வந்து நேற்று பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சர்வே வந்து கிடச்சிச்சு. நீங்கள் என்ன சர்வே வந்து ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். பிஎல்எஃப் காயின் வந்து ரிசீவ் ஆயிருக்கு, பிஎல்எஃப் சர்வே வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. அது மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டிஎன்சி ரிசீவ் ஆயிருந்துச்சா, இங்கே வந்து டிஎன்சின்னு போட்டிருப்பாங்க. ஏபிபிசி ரிசீவ் ஆயிருந்தா ஏபிசியும் போட்டிருப்பாங்க. பிஎல்எஃப்னா பிஎல்எஃப். இது போல் என்னென்ன சர்வே வந்து ரிசீவ் ஆகுதோ அதை நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எந்த ஒரு ப்ராசஸுமே இல்லை, இவ்வளோ தான் ப்ராசஸ் உங்களுக்கு வந்து சர்வே வர்றது எல்லாமே. அதுக்கேற்ற மாதிரி அதோட வேலெட்டில் போய் கரெக்டாக வந்து என்டர் ஆகிக்கும். இப்போ எனக்கு பிஎல்எஃப் காயின் வந்து நான் வந்து எனக்கு வந்து நேற்று சர்வே கிடச்சிச்சு, அதுக்கான டிஎன்சி எனக்கு வந்து அதுக்கான அந்த காயின்மே எனக்கு வந்து ஆட் ஆயிரும் 24 hours. இவ்வளோ தான் ப்ராசஸ், வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோ தான் ப்ராசஸ், நம்ம ஒன்றுமே இல்லை, சிம்பிள் ப்ராசஸ் தான். ஜஸ்ட் வந்து நம்ம வந்து சைன் அப் பண்ண போகிறோம், சைன் அப் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு உள்ள என்டர் ஆகிறோம். என்டர் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து சர்வே கிடைக்கப்போது சர்வே நம்ம வந்து அட்டன் பண்ணி அதிகமான கரன்சி நம்ம ஏர்ன் பண்ண போகிறோம். ஏர்ன் பண்ணிவிட்டு அதை டேரெக்டாக வந்து நம்ம கரன்சிக்கு, அதாவது எக்ஸ்சேஞ்சிற்கு மாற்றி எக்ஸ்சேஞ்சிலேருந்து பேங்க்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். நான் ஈஸியான சிம்பிள் ப்ராசஸில் வந்து நான் வந்து ஒரு வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து டிஎன்சியை நம்ம வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து சிம்பிளான ப்ராசஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கண்டிப்பாக வந்து நான் மேலே கேட்லேயும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த ரியல் ரிசர்ச்சில் உள்ள டிஎன்சியை எப்படி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அதே சேம் கான்செப்ட்ல தான் உங்களுக்கான இந்த ஏபிபிஸ் காயின் இருந்தாலும் சரி தான், பிஎல்எஃப் காயின் இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் வேறு எதுவுமே இல்லை. சிம்பிள் ப்ராசஸ் தான். கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை எல்லாருமே மஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு பெஸ்ட்டு சர்வே ஏர்ன் பண்ணி, சர்வே கெட் பண்ணி நம்ம வந்து அதிக மணியை நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன். கரன்சி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது, வந்து சர்வே மூலியமாக கரன்சி கிடைக்குது அப்படின்னா அது என்ன கரன்சினா அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் வந்து சர்வே அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது என்ன கரன்சியாக அதில் போய் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலெட்டில் போய் ஆட் ஆகிக்கும். இவ்வளோ தான் ப்ராசஸ், வேறு எதுவுமே இல்லை. இதுக்கான நான் வித்ரால் வீடியோ கண்டிப்பாக நான் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. ஒரு பெஸ்ட் ஏர்னிங் அப்ளிகேஷன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. அதோட இதில் வந்து ரெஃபர்க்கான ஆப்ஷன்ஸ்மே வந்து கொடுத்துங்க. அது இங்கே பார்க்குறது அப்படின்னா அந்த 3 dots ஜஸ்ட் கிளிக் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கும். ரெஃபரல் ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா காப்பி, உங்கள் லிங்க் இங்கே இருக்கும், அதை நீங்கள் வந்து காப்பி பண்ணி அனுப்பலாம், இல்லை வந்து ஷேர் பண்ணி அனுப்பலாம். உங்கள் லிங்கை ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டு இதே போல் ஒரு ரிஜிஸ்டர் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி, ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே அவருக்கு வந்து 5 TNC வந்து கிடைக்கும் சர்வே மூலியமாக. உங்களுக்கு 10 TNC ரெஃபரல் மூலியமாக வந்து கிடைக்கும். ப்ராசஸ் வேறு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணி நல்லா அதிகமாக மணி ஏன் பண்ணுங்கள். வேறு லெவலில் ஒரு அப்ளிகேஷன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இருந்தால் வீடியோ ஒரு லைக் கொடுங்க, வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது போல நிறைய ஏர்னிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.